மக்கள் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் நலம் தரும் மூலிகையாக மாதுளம் பழத்தினுடைய மாதுளம் செடியினுடைய சிறப்புகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். மாதுளம் பழம் எப்படி பயன் தரும், மாதுளை பிஞ்சு என்னென்ன பலன் தரும், மாதுளை பூ என்னென்ன நன்மை பயக்கும் என்று பார்த்தோம். இந்த மாதுளம் பிஞ்சு எல்லா வகையான சீதபேதிக்கும் உதவும் என்று பார்த்தோம். ஆனால் மாதுளம் பூ இருக்கிறதே பல பேருக்கு தெரியாது, மாதுளம் பூவை பயன்படுத்தலான்னே தெரியாது. இந்த மாதுளம் பூவை அதனுடைய இதழ்களை எடுத்து, மாதுளம் பூவினுடைய இதழ்களை எடுத்து, அந்த மாதுளம் பூ பார்த்திங்கன்னா அதனுடைய அடிப்பகுதியில் அதனுடைய செப்பல்ஸ், அதுவும் பொதுவாக இந்த அல்லிவட்டம் என்பது மலர்களிலே பச்சை நிறமாக இருக்கும். நம் மாதுளம் பழத்தினுடைய அல்லிவட்டமும் புள்ளிவட்டத்தை போல சிவப்பாகவே இருக்கும். முழுக்க முழுக்க இந்த மலை இந்த தாவரம் அவ்வளவு இரத்த விருத்தியை கொடுக்கக்கூடிய தன்மை உடையது. இப்படி இந்த மலரை அந்த அல்லி புள்ளி வட்டத்தோடு சேர்த்து எடுக்க வேண்டும். இப்படி எடுத்த இந்த மலரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மலரை எடுத்து அதிலே ஒரு அரை குவளை தண்ணீர் சேர்த்து மிக்சியில் இட்டு நன்றாக அரைத்து, சர்க்கரை நோய் இல்லாதவர்களாக இருந்தால் ருசிக்கு கொஞ்சம் பனங்கற்கண்டு அல்லது நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கொள்ளலாம், அல்லது கொஞ்சம் தேன் சேர்த்துக்கொள்ளலாம். சர்க்கரை நோய் உள்ளவர்களாக இருந்தாலும் கூட இப்படி அரைத்து எடுத்த துவர்ப்பு ருசியோடு இருக்கிற இந்த மாதுளம் பூவினுடைய சாரோடு கூட சிறிதளவு ஒரு அரை தேக்கரின் அளவுக்கு தேன் சேர்த்துக்கொள்ளலாம், ஒன்றும் ஆகாது. அப்படி சேர்த்து இந்த மாதுளம் பூவினுடைய சாறை சாப்பிடுகிற போது, நான் தேரையர் சொன்னார் பாருங்க, வாந்தி பித்த தோஷமுடு வாந்தி பித்த தோடமுடு மாறா கடுப்பு அனலும், வாந்தி பித்த தோடமுடு மாறா கடுப்பனலும், சேர்ந்து நின்ற மூல ரத்தம் தீர்க்கும் காண், சேர்ந்து நின்ற மூல ரத்தம் தீர்க்கும் காண். எதனோட சேர்ந்து நிற்கிறதா, கடுப்பும் அனலும். ஆசன வாயிலே கடுப்பு இருக்கிறது, ஆசன வாயிலே அனல் இருக்கிறது. அதனாலே மலம் கழித்து விட்டு வந்த பின்னால் உட்கார்ந்த இடத்துலேருந்து எழுந்திருக்க முடியவில்லை, உட்கார முடியவில்லை, சாய்ந்து சாய்ந்து அமர்கிறேன், எரிகிறது. அதுக்கு பேர் தான் கடுப்பு அனல். மூல நோய் உள்ளவர்கள் அதை அனுபவித்து அவதி விட்டு கொண்டிருப்பார்கள். அவர்களுக்காக இது ஒரு நல்ல மருந்தாக பயன்படும். இது என்னென்னா, சில மருந்துகளை எடுத்துக்கொண்டால் சித்த மருந்துகளை பல நாட்கள் காத்திருக்கணும், இது எடுத்த உடனே பலன் தரும், அன்னைக்கே பலன் தெரியும். வாந்தி பித்த தோடமுடு, வாந்தி வயிறை கொமட்டி கொமட்டி காலையிலே பித்த ஆதிக்கத்தினாலே வாந்தி எடுக்கிறாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, காலையில் எழுந்த உடனே ஓன்னு வாந்தி எடுப்பார்கள், பித்தம் அதிகமாக இருக்கிறது. அந்த பித்த வாந்தியை இது குணப்படுத்தும். வாந்தி பித்த தோடமுடு வாந்தி பித்த தோடமுடு மாறா கடுப்பு அனலும், சேர்ந்து நின்ற மூல இரத்த கொதிப்பு தீர்க்கும் காட், தீர்த்துவிடும், அதை இல்லாமல் செய்துவிடும். இந்த மான் தளிரை போன்ற கைக்கு சொந்தக்காரியாக இருப்பவளே, இதிலே இரத்தத்துக்கு புஷ்டி உண்டாகும், கரை புஷ்டி வல்ல பலன் உண்டாக்கும். மாதே கரை புஷ்டி இரத்தத்துக்கு புஷ்டியினை கொடுக்கும், அது நல்ல பலத்தை கொடுக்கும். எது பூதளத்தின் மாதுளத்தின் பூ, இந்த பூமியிலே விளைந்திருக்கிற மாதுளம் பூவுக்கு இவ்வளவு ஆற்றல் இருக்கிறது என்று இந்த மாதுளம் பூவை பயன்படுத்தி சொல்கிறார். மாதுளம் செடி பெரிய செடியாக இருந்தால் அதன் கீழே இந்த கனியாகிற மலர் போவே மீதம் இருக்கிற மலர்கள் அப்படியே கொட்டி கிடக்கும். அந்த கொட்டி கிடக்கிற மலர் அந்த மலர்களை அப்படியே சேகரித்து வந்து என்ன பண்ணலாம், அந்த அந்த செடியை சுற்றிலும் ஒரு துணியை விரித்து வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, அதில் இந்த மலர்கள் எல்லாம் கொட்டி கிடக்கும். மண் தூசிப்படாத அந்த மலரை எடுத்து வந்து ஒரு ஓலைக்கூடையிலே போட்டு அல்லது ஒரு காகிதத்தை பரப்பி அதன் மேலே போட்டு அதை உலர வைக்க வேண்டும். அப்படியே ஒரு தேவையான அளவுக்கு சேகரித்து அது உலர்ந்து வந்து விட்ட பின்னால் அந்த உலர்ந்து இருக்கிற அந்த மாதுளம் மலரை எடுத்து மிக்சியிலே போட்டு அரைத்து பொடியாக சூரணமாக சலித்து எடுத்து வைத்துக்கொண்டு அதிலே காஃபி டீ டிகாக்ஷன் போடுவதைப் போல அதை டிகாக்ஷன் எடுத்து அதை பாலோடு சேர்த்து அதை காலையிலே ஒரு மிகச்சிறந்த
பானமாக நாம் அருந்தலாம். அப்படி அருந்துவது உடலிலே இருக்கிற பல்வேறு வகையான உபாதைகளை தீர்க்கும். வெப்பம் சார்ந்த உபாதைகளை தீர்க்கும். மூலம் சார்ந்த, இரத்த கசிவு சார்ந்த, சீதம் சார்ந்த, குருதியினுடைய பலம் குன்றி இருக்கிற, ஹீமோகுளோபின் குறைவாக இருக்கிற, இப்படிப்பட்ட பிணிகளுக்கெல்லாம் இயற்கையிலேயே கிடைத்திருக்கிற, இயற்கை தந்திருக்கிற ஒரு ஆரோக்கிய பொக்கிஷம்தான் இந்த மாதுளம் பழத்தினுடைய இந்த பல்வேறு பாகங்கள். இந்த தொடர்ந்து இந்த மாதுளம் பழத்தினுடைய வித்துக்கு என்ன பலன் இருக்கிறது? இந்த மாதுளம் பழத்தினுடைய ஓடு இருக்கிறதே, இந்த தோல், இதிலே அவ்வளவு சக்தி இருக்கிறது. இன்றைக்கு அறிவியல் ஆய்வு செய்து எவ்வளவோ செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள், அவர்களை பார்க்க இருக்கிறோம். இந்த மாதுளம் பழத்தினுடைய ஓடு, இதை உலர வைத்து இதை சூரணமாக செய்து வைத்துக்கொண்டு எப்படி சாப்பிடுவது, இதிலே என்ன பலன் இருக்கிறது, இவைகளை பற்றியெல்லாம் நாம் தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.